வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். 7ஆம் வகுப்பு பருவம் 1ல் பயிற்சி 5.5 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், குஷின் பார்க்கலாம். அளவுகோல் மற்றும் ஓகேங்களா, அளவுகோல் மற்றும் கவராயம், அளவுகோல் மற்றும் கவராயம் மட்டும் பயன்படுத்தி பின்வரும் கோணங்களை அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோணம்னாலே நம்ம பாகைமானி வச்சு தான் எடுப்போம் இல்லைங்களா, ஆனால் பாகைமானியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எதை மட்டும் யூஸ் பண்ணணுமா, அளவுகோலும் கவராயத்தை மட்டும்தான். சரிங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க 60 டிகிரிக்கு நம்ம வரையணும் சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக எப்பயும் போல் ஒரு கோடு போட்டுக்கிறோம் சரிங்களா. கோடுனா ரெண்டு பக்கம் ஏரோ மார்க் இருக்கிறது தான் கோடு. அதில் வந்து நான் இப்போ ஏங்கிற புள்ளி நானாக குறிச்சிக்கிறேன் சரியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கவராயத்தை எடுத்துட்டு இப்போ ஏல கவராயத்தை வச்சிட்றேன். ஏல என்ன பண்ணுறேன், கவராயத்தை சிறந்த புள்ளி குறிச்சோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு கவராயத்தை வச்சிட்றேன். நானாக ஒரு அளவை எடுத்திருக்கேன் இதில், கவராயத்தில் நானாக ஒரு அளவை எடுத்துட்டு ஏல வச்சுட்டு ஒரு வட்ட வில் நான் வரைகிறேன் சரிங்களா. ஒரு வட்ட வில் வரைஞ்சிட்றேன். இப்போ இது வெட்டுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் பீன் பேர் கொடுத்துட்றேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்பஸில் அந்த அளவை மாற்றக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பியில் வச்சு இதே வட்டவில் மேலே என்ன பண்ணுறீங்க, ஒரு மறுபடியும் ஒரு வட்டவில் வரைகிறீங்க. அதுக்கு வந்து சீன் பேர் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம இதை இணைச்சிட்றோம் ஓகேங்களா. எதை இணைக்கணும், ஏவையும் சியையும் இணைச்சிட்றோம் சரிங்களா. இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான 60 டிகிரி கோணம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது ரைட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வேணால் வச்சு பாருங்கள். 7 இருந்தானே வரைஞ்சோம், நீங்கள் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கோடு வந்து எத்தனை டிகிரியில் போகும், 60 டிகிரியில் போகும். அப்புறம் நம்ம போட்டிருக்கிறது ரைட்டுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. இப்போ இங்கே என்ன எழுதணும், 60 டிகிரின்னு எழுதணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறீங்க, அதில் ஏன்னு ஒரு புள்ளி குறிச்சிட்டு கவராயத்தை எடுத்துக்கணும் சரிங்களா. இதில் கவராயத்தை வச்சுட்டு ஒரு வட்டவில் வரைஞ்சிட்றீங்க. அந்த அளவை மாற்றாமல் இந்த பீயில் வச்சுட்டு ஒரு வட்டவில் வரைஞ்சிட்றோம். இப்போ ஏவையும் அந்த வட்டவில்லும் அந்த இந்த ரெண்டு வட்டவில்லும் வெட்டுற இடத்த சீன் குறிச்சிட்டு ஏவையும் சீயும் இணைச்சிட்றோம். அதுதான் நம்மளுக்கு தேவையான 60 டிகிரி ஓகேங்களா. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 120 டிகிரி. இப்போ இந்த 60ஓட ஒரு 60 சேர்த்துனா என்ன வந்துடும் நம்மளுக்கு, 120 டிகிரி வந்துடும் இல்லையா. அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதில் என்ன பண்ணுறீங்க, ஏன்னு பேர் கொடுக்குறோம். ஏன் பேர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கவராயத்தை எடுக்கிறீங்க. ஒரு அளவு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, அந்த அளவை மாற்றக்கூடாது சரியா. இப்போ ஏல கவராயத்தை வச்சுட்டு ஒரு வட்டவில் வரைஞ்சிடுறோம். ஒரு வட்டவில் வரைஞ்சிடுறோம். இது வெட்டுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பீன் பேர் கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பீயில் வச்சு ஒரு வட்டவில் வரைகிறேன். இப்போ இது வந்து சி. இப்போ இதை இணைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு 60 டிகிரி வரும். நம்மளுக்கு 120 டிகிரி வரணும். அதனால் இந்த வட்டவில் இந்த காம்பஸில் எடுத்த அளவை ஃபஸ்ட்டில் எடுத்த அளவை மாற்றக்கூடாது. இப்போ சீல வச்சு மறுபடியும் ஒரு வட்டவில் வரைகிறோம். இப்போ இது நம்மளுக்கு என்னது, டி. இது நீங்களாக கொடுக்குற எழுத்து தான் ஓகேங்களா. இப்போ நம்ம இதை என்ன பண்ணிடுறோம், ஏவையும் டியையும் இணைக்கிறோம். இப்போ இது நம்மளுக்கு தேவையான 120 டிகிரி கோணம். நீங்கள் வரைஞ்சது ரைட்டானு வச்சு பார்க்கலாம். இப்போ இதில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 120 டிகிரி வருது பாருங்கள். தெரியுதா இந்த கோடு, 120 டிகிரி. அப்புறம் நம்ம வரைஞ்சது ரைட் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா, அவ்வளோதான் சம். இப்போ இதிலே வந்து மூணாவது சம் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. 30 டிகிரி நம்மளுக்கு தெரியும், அதாவது 60 டிகிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா. 60ல் பாதி தான் நம்மளுக்கு என்னது, 30 டிகிரி. அதே மாதிரியே என்ன பண்ணுறோம், ஒரு கோடு வரைஞ்சிக்கிறோம், அதில் ஏன்னு பேர் கொடுத்துட்றோம். இப்போ கவராயத்தில் ஒரு அளவு வச்சுக்கிறீங்க நீங்களாக, அந்த அளவு ஏல வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு வட்டவில் வரைஞ்சிட்றோம்.
இப்போ அந்த வெட்டக்கூடிய இடத்துக்கு என்னென்னு பேர் கொடுக்குறோம், பி. இப்போ இந்த பியில் வச்சு ஒரு வட்டவில் வரைஞ்சிடறோம், அதை வெட்டுற இடத்துக்கு என்ன பேர், சி. இப்போ ஏவையும் சியும் இணைச்சா நம்மளுக்கு எத்தனை டிகிரின்னு தெரியும், 60. இப்போ 60ல் பாதி 30, நம்ம கோண இருசம வெட்டி வரைஞ்சோம் இல்லையா, சேம் அதே மாடல் தான். இப்போ பியில் வச்சு என்ன பண்ணணும், இப்போ இங்கே ஒரு வில் வரைஞ்சிக்கிறீங்க. இப்போ அதே அளவை மாற்றாமல் சியில் வச்சு ஒரு வில் வரைஞ்சிக்கிறோம், ஓகேவா. இப்போ இது ரெண்டும் வெட்டக்கூடிய இடத்துக்கு நம்ம டீன்னு பேர் கொடுத்துடலாம். இப்போ நம்ம எதை இணைக்கணும், ஏவையும் டியையும் இணைச்சிடணும். கஷ்டமா, இது எத்தனை டிகிரி நம்மளுக்கு, 30 டிகிரி. இப்போ நீங்கள் பாகைமனையில் வச்சு பாருங்கள், பாகைமனையில் கரெக்டாக 30 டிகிரி இருக்குது பாருங்கள் அந்த கோடு. ஸோ அப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது ரைட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இப்போ அடுத்தது 4வது சம் பார்க்கலாம். இப்போ இதில் 4வது சம் பாருங்கள், 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கோடு போட்டுக்கிறேன், அதில் ஏன்னு புள்ளி குறிச்சிக்கிறேன். புள்ளி குறிச்சிட்டு அதே மாதிரி ஒரு அளவை எடுத்துட்டு ஏல வச்சு என்ன பண்ணுறேன், ஒரு வட்டவில் வரைஞ்சிக்கிறேன். வந்துச்சா? இப்போ இது வெட்டக்கூடிய இடத்துக்கு நம்ம பீன் பேர் கொடுத்துட்றோம். அடுத்தது பீயில் வச்சு சி, இது ஒரு வட்டவில் வரைஞ்சிடறோம், இதுக்கு சீன் பேர் கொடுத்துட்றோம். இது வந்து 60 டிகிரி வந்துடுமா. அடுத்தது இது வந்து சி வச்சோம்னா, சீல வச்சு வரைஞ்சோம்னா இது டி. இப்போ இது வந்து நம்மளுக்கு நம்ம 2வது சம் வரைஞ்சால் 120 டிகிரி வந்துடும். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 90 டிகிரி தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த அளவை மாற்றாமல் சியில் வச்சு மேலே ஒரு வில்லு, டியில் வச்சு அந்த வில்லை வெட்டுற மாதிரியே ஒரு வில் வரைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம், சிடியா இந்த ரெண்டு வெட்டக்கூடிய இடத்துக்கு ஈன் பேர் கொடுத்துட்றோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணிடுறோம், இணைச்சிட்றோம், ஓகேங்களா. இப்போ நீங்கள் பாருங்கள், செங்குத்து கூட வருதா, அப்புறம் நம்மளுக்கு தேவையான எத்தனை டிகிரி, 90 டிகிரி வந்துருச்சு பாருங்க, கரெக்டாக 90 டிகிரி வருது. ஸோ அப்படின்னா 90 டிகிரி சிம்பிள் போட்டுக்கிறோம். இங்கே 90னு எழுதணுங்கிற அவசியம் இல்லை, இந்த சிம்பிள் போட்டாலே 90 டிகிரி தான், ஓகேங்களா. இப்போ இதுலேயே அடுத்த சம் பார்க்கலாம். 5வது சம் வந்து 45 டிகிரி. ஸோ நம்மளுக்கு 90 டிகிரி வரைய தெரியும், அதில் பாதி தான் வந்து நம்மளுக்கு என்னது, 45 டிகிரி. சேம் இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வரைய போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஒரு கோடு போட்டுட்டு ஏனை புள்ளி குறிச்சிடுறோம். இப்போ இதில் ஒரு வட்டவில் போட்டுக்கிறோம். ஒரு வட்டவில் போட்டுச்சா, இது வெட்டக்கூடிய இடத்துக்கு உடனே உடனே பேர் கொடுத்துருங்க, அப்போ தான் மறக்காது. இப்போ பி. அதுக்கு அடுத்தது என்ன வரையணும், சி வரையணும். அடுத்து என்ன வரையணும், டி வரைஞ்சிடுறோம். இந்த இடத்துக்கு பேர் சி, இந்த இடத்துக்கு பேர் டி, ஓகேங்களா. இப்போ நம்ம 90 டிகிரி வரைஞ்சிட்டு தான் அதில் பாதி குறிக்க முடியும். இப்போ சியில் வச்சு மேலே ஒரு வில் போட்டுக்கிறோம், டியில் வச்சு மேலே ஒரு வில்லை போட்டுக்கிறோம். இப்போ இதை வெட்டக்கூடிய இடத்துக்கு என்னென்னு பேர் கொடுக்குறோம், இ. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிடுறோம், இணைச்சிட்றோம், ஓகேங்களா. பாருங்கள், இப்போ பியும் இந்த இடத்துக்கு பேர் இ, இதுக்கு வந்து எஃப்னு பேர் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ 90ல் பாதி தான் நம்ம குறிக்க போகிறோம். இதனால ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாமே வட்டவில்லா வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ 90 டிகிரிலேருந்து 45 டிகிரி பாதி, அப்போனா அந்த அளவெல்லாம் மாற்றவே கூடாது. பியில் வச்சு ஒரு வில் வரைஞ்சிடறோம். அடுத்து இந்த 90 டிகிரி எங்கே இருக்குது, இந்த எஃப் இருக்கா, அதில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வில் வரைஞ்சிடறோம், ஓகேவா. இ. இப்போ இதுக்கு வந்து ஜின்னு பேர் கொடுத்துறோம், இஎஃப் ஜி. இப்போ எதை இணைக்கணும், ஏவையும் ஜியையும் இணைச்சிட்றோம். இப்போ பாருங்க, இது கரெக்டாக பாகைமனையில் வச்சு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி உங்களுக்கு சரியாக வந்துடும், ஓகேவா. கரெக்டாக இருக்கா, 45 டிகிரியில் அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிறது ரைட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா.
ஃபஸ்ட்டு கரெக்டாக ஞாபகம் ஒரு கோடு போட்டுக்கணும், ஒரு அரை அரை வட்டம் வரைஞ்சிட்றோம், பியில் வச்சு சி ஒன்று டி ஒன்று வரைஞ்சிட்றோம். இப்போ சிக்கும் டிக்கும் வச்சு மேலே ஒரு வில்லு ரெண்டு வில் வரைஞ்சிட்றோம், அதை போட்டிங்கன்னா 90. அப்படின்னா இப்போ 90 டிகிரிக்கு கோண இரு சமவெட்டி வரைகிறது தான் 45 டிகிரி. இப்போ பாருங்கள், சிக்ஸ்த்து சம்மு 150க்கு நம்ம வரைய போகிறோம். ஓகேங்களா, என்ன பண்ணணும், எப்பயும் போல் ஒரு கோடு வரைஞ்சிக்கிறோம், அதில் ஏன்னு மார்க் பண்ணிக்கிறோம், கவராயத்தில் ஒரு அளவு எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஏழை வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு அரை வட்டம் வரைஞ்சிக்கிறோம். நம்ம வரைய போகிறது 150 டிகிரி. ஓகேங்களா, அதனால் அரை வட்டம் போட்டுக்கிட்டேன். இப்போ இது வந்து வெட்டக்கூடிய இடம் பி. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், பியில் வச்சு ஒரு வில் வரைஞ்சிட்றோம். இப்போ அதுக்கு பேர் என்னது, சி. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், சியில் வச்சு ஒரு வட்ட வில் வரைஞ்சிட்றோம், அதுக்கு வந்து டீன்னு பேர் கொடுத்துட்றோம். ஓகேங்களா, அடுத்தது டியில் வச்சு ஒரு வட்ட வில் வரைகிறோம், டியில் வச்சு ஒரு வட்ட வில் வரைஞ்சிட்றோம், அதுக்கு பேர் என்னது, இ. அதுக்கு வந்து இ. இப்போ என்ன பண்ணணும்னா, டிக்கும் இக்கும் என்ன பண்ணணும், டியில் வச்சு ஒரு வில்லும் இதில் வைக்கணும், இயில் வச்சு ஒரு வில்லும் வரைஞ்சிட்றீங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், ஏவையும் இதையும் இணைச்சிடணும். இது வெட்டக்கூடிய இடத்துக்கு எஃப்னு பேர். இப்போ எதை எதை இணைக்கணும், ஏவையும் எஃப்ஐயும் இணைச்சிடணும். இணைச்சிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு தேவையான 150 டிகிரி. நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். பாருங்கள், 150 டிகிரியில் கோடு வருதா, சாப்பிட நம்ம போட்டிருக்கிறது ரைட். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பாருங்கள், ஏழாவது ஸ்தம்பம். இந்த நம்பர்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. 135 டிகிரி. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கிறோம், ஏ மார்க் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி ஒரு அரை வட்டம் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சா இப்போ இது வந்து நம்மளுக்கு பி. அதுக்கு அடுத்தது இது வச்சு சி வரைஞ்சிட்றோம், அடுத்தது டி வரைஞ்சிட்றோம், அடுத்தது இ வரைஞ்சிட்றோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வரைஞ்சிட்றோம், இது சி, இது வந்து டி, இது வந்து இ. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு 135 டிகிரி வேணுங்கிறதுனால 90 டிகிரி நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா, அதனால 90 டிகிரி வேணால் இந்த இதில் வரையணும் இல்லையா. ஸோ அப்படின்னா சீல வச்சு ஒரு வில்லு. இப்போ இதை இணைச்சிட்றோம், இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம், எஃப்னு பேர் கொடுத்துர்லாம். இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னது, ஜின்னு பேர் கொடுத்துட்றோம். இப்போ ஜிக்கும் ஈக்கும் தான் நம்ம வரைய போகிறோம். இப்போ ஜியில் வச்சு அந்த அளவை மாற்றக்கூடாது, ஒரு வில் வரைஞ்சிட்றோம். அடுத்தது எங்கே வைக்கணும், ஈயில் வச்சு ஒரு வில் வரைஞ்சிட்றோம். இப்போ இது என்ன பண்ணணும், இணைக்கணும். இதுக்கு வந்து ஹெச்ன்னு பேர் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ இதில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 135 டிகிரி நம்மளுக்கு வரும். பாருங்கள், 135 டிகிரியில் வருது. அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் 135 டிகிரி, இது கரெக்டாக போடணும். இது வந்து 90 டிகிரி, இது வரைக்கும் தான் 135 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பாகைமானியை பயன்படுத்தாமல் அளவுகோலையும் கவராயத்தையும் பயன்படுத்தி கோணத்தை கண்டுபிடிக்கிறது, வரைகிறது. ஓகேங்களா, ஸோ இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது. அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.